ஹாய் ஃபில்மி ஃபோக்கஸ் வியூவர்ஸ், பிக் பாஸ் சீசன் 4 வந்துட்டு ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ நிறைய எதிர்பார்ப்புகளை தாண்டி இப்போ வந்து எபிசோட் ஸ்டார்ட் ஆயாச்சு. கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ளே போயிட்டாங்க, நம்ம எதிர்பார்த்த எல்லாருமே வந்து உள்ளே இருக்காங்க. ஓகே, அதை பற்றிலாம் இப்போ நம்ம பேச வேணாம். இனிமேல் இந்த எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷனாக தான் இருக்க போகுது. பிக் பாஸ் பற்றின ஒரு கான்வர்சேஷனாக நம்ம வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ நேற்று நான் நோட் பண்ண விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் பிக் பாஸ் சீசனில் வந்து சாண்டி, கவின், சரவணன் இவங்கெல்லாம் நல்லா கேங்காக இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா ரியோ எடுத்துக்கலாங்க. அப்படி ரியோ அப்படின்னா அவர் கூட யாரு கூட்டு சேருவான் பாத்தீங்கன்னா, நேத்து நோட் பண்ண வரைக்கும் ஜித்தன் ரமேஷ் நல்ல ராப்போல இருக்காருங்க. அதுக்குள்ளேயே அவங்க தோல் மேல கை போட்டெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, ஜாலியா வந்து பேசிக்கிறாங்க. ஸோ நல்ல ராப்போல இருக்காங்க. இவங்க கூட வந்து சித்தப்பூர்வில் வந்து வேல்முருகன் பிளே பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் சீனியராகவும் இருக்காரு, ஜாலியாகவும் இருக்காரு, பாடெல்லாம் பாடுறாரு. ஸோ அவர் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆரியும் இவங்க கேங்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பாலா இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் ஆவாங்க. ஸோ நல்ல யங்ஸ்டர்ஸ் கேங் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃபைட் அப்படின்னு பார்த்தோன்னா ரேகாக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்க குக் வித் கோமாளிலேயே பயங்கரமா சண்டலா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வனிதாவோட கேரக்டர் அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சிவானி. சிவானி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிளாமரும் நேற்று கொடுக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு பேசவும் இல்லை. அவங்க உள்ள என்ன மாதிரி இருக்காங்கன்றது தெரியல. அவங்க ஓபன் அப் ஆனாதான் அவங்களோட சீக்ரெட் பாக்ஸ் என்னன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ரம்யா பாண்டியன் உள்ள இருக்காங்கல்ல, ஆல்ரெடி குக் வித் கோமாளில அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங். எதில், அவங்களோட ஆட்டிடியூட்ல. அவங்க ரொம்ப காமா சட்டிலா வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்றதுல டவுட்டே இல்லை. ஸோ ஃபைனல் வரைக்கும் போகிறதுக்கு ரம்யா பாண்டியனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றியும் நம்ம இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டெய்லி டெய்லி பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபில்மி ஃபோக்கஸை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.